ராமகிருஷ்ணா எதற்காக இந்த திடீர் பணியிட மாற்றம் மேலும் பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு கல்வித்துறையில் கல்வித்துறையானது மாவட்ட அளவில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வட்டார கல்வி அலுவலர் அதற்கு அடுத்த நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் அதற்கு பிறகு முதன்மை கல்வி அலுவலர் என்று மூன்று பிரிவுகளாக மாவட்ட அளவில் நிர்வாக வசதிக்காக கல்வித்துறையானது பிரிக்கப்பட்டிருக்கிறது இதில் மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது டிஇஓ என்பது நேரடி பணி நியமனம் வாயிலாகவும் ப்ரொமோஷன் வாயிலாகவும் நியமனம் செய்யப்படுகிற ஒரு பதவியாகும் பள்ளி கல்வித்துறை வரலாற்றில் முதல் முறையாக மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வானது இன்று மாலை நடைபெற்றது இன்று மாலை நடைபெற்ற கலந்தாய்வு முடிவில் மாநிலம் முழுவதும் 110 மாவட்ட கல்வி அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பள்ளி கல்வித்துறை வரலாற்றில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது அதற்கு அடுத்தபடியாக முதல் முறையாக தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது டிஇஓ என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வானது இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வின் முடிவில் தற்போது 110 மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவரவர் விரும்பிய பணியிடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் வெளியிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் 110 மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாநிலம் முழுமைக்கும் பல்வேறு கல்வி மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் உடனடியாக தங்களது தற்போதைய பணியிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய பணியிடத்தில் சேர வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் 110 டிஇஓக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணா வழங்க கேட்டோம் நன்றி ராமகிருஷ்ணா